ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களோட ஸ்மார்ட் ஜென் வேர்ல்டு. நான் உங்கள் நண்பன் கோகுல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சியோமியோட MI CC 9 Pro, அதாவது MI Note 10 அப்படிங்கிற இந்த மொபைல் பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மொபைலில் அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? இருக்குங்க. வேர்ல்ட்லேயே இந்த மொபைலில் தான் ஃபஸ்ட்டு டைமாக 108 MP கொண்ட கேமராவோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் சைனாவில் நவம்பர் ஸ்டார்டிங்லேயே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது எப்போ இந்தியாவில் லான்ச் ஆகும், இதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்கு போகலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மொபைல் சைனாவில் மட்டும்தான் இப்போதைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. இந்தியாவில் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற எக்ஸாக்ட் டேட் இது வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணலை. மேபி நெக்ஸ்ட் மந்த், அதாவது டிசம்பர் லாஸ்ட் வீக்கில் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இந்த மொபைல் வாங்குறதுக்கு முன்னாடி இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? வாங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த மொபைல் ஆண்ட்ராய்டு பை MIUI OS வெர்ஷனில் ரன் ஆகுது. இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா கர்வ்டு ஃபுல் HD OLED டிஸ்பிளே, அதாவது 1080 pixels மேலே ரிசல்ட்ஸ் கொண்ட ஒரு டிஸ்பிளே. பட் இதில் டாட் நாச்சும் இந்த டிஸ்பிளேயில் இருக்குது. இந்த மொபைலோட டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.47 inches, கூடவே கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷனும் இருக்குது. ஃபுல் HD OLED டிஸ்பிளே இருக்கிறதுனால இதோட டிஸ்பிளே நல்லாவே கிளியராகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டேலைட்டில் கூட நம்மளால் வீடியோவை கிளியராக பார்க்க முடியும். இந்த மொபைலோட ப்ராசஸர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொல்காம் கம்பெனியோட ஸ்னாப்ட்ராகன் 730G அப்படிங்கிற ப்ராசஸர் தான் இந்த மொபைலில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஆக்டோ கோர் ப்ராசஸர், டியூல் ப்ளஸ் எக்ஸா கோர் அப்படின்னு கூட இதை சொல்லலாம். டியூல் கோர் தான் பவர்ஃபுல்லான கோர். ஸோ இதில் தான் கேமிங் மாதிரியான பெரிய பெரிய டாஸ்கெல்லாம் நடக்கும். பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் இந்த மாதிரியான பெரிய பெரிய கேம்ஸ் எல்லாம் இந்த மொபைலில் அசால்ட்டாக விளையாடலாம். போக மிச்சம் இருக்கிற ஹெக்ஸா கோர் வந்து பவர் எஃபிஷியன்சி கோர். இந்த கோர்லலாம் சிம்பிளான டாஸ்க்லாம் நடக்கும். இந்த ப்ராசஸர் பார்த்திங்கன்னா 8 nanometer டெக்னாலஜியால் பில்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் உங்களோட மொபைல் பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும். இதோட ஜிபி பார்த்தீங்கன்னா அர்டினோ 618. இந்த மொபைலோட இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 128 GB. பட் உங்களால் எக்ஸ்டர்னலாக எந்த ஒரு மெமரி கார்டையுமே இதில் இன்சர்ட் பண்ண முடியாது. மொத்தம் 3 வேரியண்ட்டில் இந்த மொபைல் வருது. 4 GB ரேம், 64 GB இன்டர்னல் மெமரியும், 6 GB ரேம், 128 GB இன்டர்னல் மெமரியும், 8 GB ரேம், 256 GB இன்டர்னல் மெமரி அப்படிங்கிற 3 வேரியண்ட்டில் வருது. இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயந்தான் இந்த மொபைலோட முக்கியமான அம்சமே. ஆமாங்க, கேமரா பற்றி நான் சொல்கிறேன். ஏன்னா வேர்ல்ட்லேயே ஃபஸ்ட்டு டைமாக இந்த மொபைலில் தான் 108 MP கேமராவோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 64 MP கேமரா தான் அதிகபட்சமாக இருந்திருக்கு. இதனாலேயே இந்த மொபைலுக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. மொபைலோட பேக் சைடு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 5 கேமரா இருக்கும். 108 MP, 20 MP, 12 MP, 5 MP, 2 MP அப்படின்னு சொல்லிட்டு 5 கேமரா இருக்கும். இதனால தான் இந்த மொபைலை வேர்ல்டு ஃபஸ்ட் 108 MP பென்டா கேமரா அப்படின்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாங்க. ஒவ்வொரு கேமராக்கும் தனித்தனி ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும். 108 MP மெயின் கேமராவை F1.69 அப்படிங்கிற அப்பாக்சரில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் OIS சப்போர்ட்டும் இருக்கு. இந்த கேமராவை யூஸ் பண்ணி லாங்கில் இருக்க ஆப்ஜெக்டை கூட நம்மளால் கிளியராக பிக்சர் எடுக்க முடியும். அடுத்து 20 MP வைட் ஆங்கிள் கேமரா, இதை யூஸ் பண்ணி 117 டிகிரி வரைக்கும் நம்மளால் பிக்சர் எடுக்க முடியும். அடுத்ததாக 12 MP ஷார்ட் டெலிஃபோட்டோ லென்ஸ், இதை யூஸ் பண்ணி 2x வரைக்கும் ஜூம் பண்ணி பிக்சர் எடுக்க முடியும். அடுத்து இருக்கிறது 5 MP லாங் டெலிஃபோட்டோ லென்ஸ், இதை யூஸ் பண்ணி 5x வரைக்கும் ஜூம் பண்ணி நம்மளால் பிக்சர் எடுக்க முடியும். கடைசியாக இருக்கிறது 2 MP மேக்ரோ லென்ஸ், 2 cm வரைக்கும் க்ளோஸ்அப் ஷாட்ஸ் எல்லாம் எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதோட ஃப்ரண்ட் கேமரா பார்த்திங்கன்னா 32 MP கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் இருக்க கேமராஸை யூஸ் பண்ணி 4K வரைக்குமான வீடியோஸும் நம்மளால் எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் 960 FPS ஸ்லோ மோஷன் வீடியோவையும் நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். இந்த கேமராவை டெஸ்ட் பண்ணி DXO மார்க் இதுக்கு 121 ஸ்கோர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹவாய் மேட் 30 Pro அப்படிங்கிற மொபைலோட கேமராவுக்கு தான் இந்த ஸ்கோரை கொடுத்துருந்தாங்க. இப்போது அதுக்கு ஈக்குவலாக MI Note 10 கேமராவும் இருக்குது. இதை வச்சு பார்க்கும்போது இந்த கேமரா வேறு லெவலில் இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததாக இந்த மொபைலோட பேட்டரி, பெரிய சைஸ் பேட்டரி தான் இந்த மொபைலில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 5260 mAh. கூடவே 30 W போர்ட் சி டைப் ஃபாஸ்ட் சார்ஜரும் இதில் இருக்குது. இதை யூஸ் பண்ணி 65 மினிட்ஸில் நம்மளோட பேட்டரியை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிக்க முடியும். இந்த மொபைல் இன்னும் இந்தியாவில் ரிலீஸ் பண்ணாதனால இதோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அப்ராக்சிமேட்டாக 41,000 வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மொபைல் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் என்ன ப்ரைஸில் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிய வரும். சரி வியூவர்ஸ், 108 MP கொண்ட இந்த மொபைல் எந்த ப்ரைஸில் வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உடனுக்கு ஒன்று அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.